சமையல் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையல் பலவிதம் சேனலில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய குண்டு குண்டு குலோப் ஜாமூன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஜூஸியான சூப்பரான ஸ்வீட்டான குலோப் ஜாமூன் செய்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் வீட்லேயே குண்டு குண்டு குலோப் ஜாமூன் சூப்பராக செய்யலாம். இந்த குண்டு குண்டு குலோப் ஜாமூன் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் குலோப் ஜாமூன் செய்கிறதுக்கு ஆச்சி குலோப் ஜாமூன் மிக்ஸ் வாங்கியிருக்கேன். ஆச்சி குலோப் ஜாமூன் மிக்ஸ் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த ஆஃபரில் வாங்கியிருக்கேன். நான் ரெண்டு வாங்கியிருக்கேன். இதோட ஒரு பாக்கெட்டோட வெயிட் வந்துட்டு 175 கிராம். இன்றைக்கி நான் ரெண்டு பாக்கெட்டும் செய்ய போகிறேன். ரெண்டு பாக்கெட் செய்கிறதுக்கு முதல்ல சக்கரைப்பாகு காய்ச்சிக்கணும். சக்கரைப்பாகு காய்ச்சறதுக்கு முன்னாடி இந்த பாக்கெட்டில் ஒரு பாக்கெட் குலோப் ஜாமூன் மிக்ஸுக்கு 700 கிராம் சர்க்கரை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ரெண்டு பாக்கெட் குலோப் ஜாமூன் செய்கிறதுனால 1 கிலோ 400 கிராம் சர்க்கரை எடுத்துக்கணும். நான் 1.5 கிலோ எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு பாக்கெட்டுக்குமே 1.5 கிலோ சர்க்கரை போதுமானதாகவே இருக்கும். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1.5 கிலோ சர்க்கரையை ஒரு டப்பாவில் அப்படி இல்லைன்னா ஒரு மெஷரிங் கப்பில் எதுலேயாச்சும் அளந்து போட்டுக்கலாம். சர்க்கரை எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோமோ அதே அளவு தண்ணி ஊற்றணும். அதனால தான் ஒரு பாக்ஸில் இதை அளந்துக்கிறோம். இந்த கப்பில் எனக்கு 2.5 கப் சர்க்கரை இருந்துச்சு. அதனால் நான் 2.5 கப் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். சமமான அளவு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குலோப் ஜாமுனுக்கு பதம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை பாகு பிசு பிசுப்பாக இருந்தாலே போதும். சர்க்கரையில் ஏதாச்சும் அழுக்கு இருந்துச்சுன்னா சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சதும் ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிக்கலாம். இது போல் வடிகட்டி எடுத்தால் சர்க்கரையில் ஏதாச்சும் அழுக்கு இருந்தால் வெளியில் வந்துடும். இந்த டிப்ஸ் வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை பாகில் ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக ஒரு 3 ஏலக்காய் நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் அப்படி இல்லைனா ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன இருக்கோ வீட்டில் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சர்க்கரைப்பாகு கொதிஞ்சிருச்சு. இது போல் நல்லா பிசு பிசுப்பானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போது ஜாமூனுக்கு தேவையான உருண்டைகள் செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் ஆச்சி மிக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஆச்சி மிக்ஸ் மாவை கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா சலிச்சுக்கலாம். சலிக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து சலித்து இந்த மாவை பயன்படுத்துனீங்கன்னா நம்ம உருண்டை உருட்டும் போது அங்கங்கே கட்டிகள் தங்குற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால தான் நம்ம சலிக்கிறோம். ரெண்டு பாக்கெட் மாவையும் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இது போல் ரெண்டு பாக்கெட் குலோப் ஜாமுன் மிக்ஸையும் நல்லா சலித்து எடுத்தாச்சு. இதில் பால் சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்க்க வேணாம், எண்ணெயும் சேர்க்க வேணாம், நெய்யும் சேர்க்க வேணாம். கட்டாயம் பால் சேர்த்துக்கங்க. பால் சேர்த்து இதை கிளறும்போது ஜாமுன் உருண்டைகளில் விரிசல் இருக்காது. நீங்கள் நெய்யோ அல்லது எண்ணெயோ சேர்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அந்த உருண்டைகளில் விரிசல் தெரியும். அதனால் கட்டாயம் பால் பயன்படுத்துங்க. ஒரு அரை டம்ளர் அளவு பால் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா இது போல் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. கையை அழுத்தம் கொடுத்தும் பிசையக்கூடாது. ரொம்பவே சாஃப்டாக ஜென்டிலாக இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிசையும் போதே அந்த சாஃப்ட்னஸ் உங்கள் கையில் தெரியும். இது போல் பிசைஞ்சு வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு மேலே வைக்கக்கூடாது. 5 நிமிஷம் வச்சா போதும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். உருண்டை உருட்டும் போது ஒரு சின்ன பகுதி மாவை எடுத்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி உருட்டுங்க. நம்ம உள்ளங்கையில் அந்த மாவை வச்சு ஒரே ஒரு ப்ரெஸ் கொடுத்து உருண்டை உருட்டிட்டு அது மேலே சாஃப்டாக உருட்டி எடுத்தால் இது போல் விரிசல் இல்லாமல் உருண்டை கிடைக்கும். இதே போல் எல்லா மாவுகளையும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அந்தளவு உருண்டை உருட்டி எடுத்துக்கோங்க. குலோப் ஜாமுனுக்கு தேவையான உருண்டைகள் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த 3 ஸ்பூன் நெய் எதுக்கும் சேர்க்குறோன்னா இந்த குலோப் ஜாமுன்
எல்லாமே நெய்யில் ஃப்ரை பண்ண டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்லையும் அதே ஃப்ளேவர்லையும் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் சூடாயிருச்சு. எண்ணெய் ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஓரளவு சூடானதுக்கப்புறம் ஜாமுன் உருண்டைகள்லாம் ஒன்று ஒன்றா அதில் போடலாம். எண்ணெய் ரொம்ப கொதிச்சிச்சுன்னா ஜாமுன் உருண்டைகள் வெளியில் வெந்துடும், உள்ளே வேகாது. அதனால் மிதமான சூட்டில் ஜாமுன் உருண்டைகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்து முடித்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஜாமுன் உருண்டைகள் எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஜாமுன் உருண்டைகள் சேர்த்ததும் திருப்பி விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து பிரட்டி விடுங்க. பாருங்கள், இதே போல் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது நமக்கே தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இதை எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க ஜாமுன் உருண்டைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண ஜாமுன் உருண்டைகளை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை அந்த ஜாமுன் உருண்டைகள் மேலே சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் ஆறி போயிருந்துச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. சுகர் சிரப்பை கொஞ்சம் வெது வெதுப்பாக ஊற்றுங்க. ஜாமுன் உருண்டைகள் எல்லாமே சுகர் சிரப்பில் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறினா போதும். ஆனால் ஒரு நாள் நைட்டு முழுக்க ஊறுனுச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உள்ளேயும் நல்லா ஜூஸியாக இருக்கும். ஒரு மூடி போட்டு மூடி ஓவர் நைட் விட்டுருங்க. மூடி போடும்போது நல்லா ஆற வச்சு மூடுங்க, இல்லாட்டி அந்த வேர்வை தண்ணி உள்ளப்பட்டு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சூடாக இருக்கும்போது மூடி வைக்காதீங்க, நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வைங்க. இது ஊறட்டும், நம்ம காலையில் பார்ப்போம். சூப்பரான குலோப் ஜாமுன் தயாராகிருச்சு. நல்லா ஊறி ஜூஸியாக இருக்குது பாருங்கள். நான் சொன்ன ஒரு சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி குலோப் ஜாமுன் பண்ணிங்கன்னா விரிசல் இல்லாத நல்ல குண்டு குண்டான குலோப் ஜாமுன் நீங்களும் வீட்டிலையே செய்யலாம். இந்த தீபாவளிக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் பலவிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.